தாமிரபரணி நதியில் வியாழனன்று காலை மகா புஷ்கர விழா தொடங்கியது. 144 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடக்கும் இந்த மகா புஷ்கர விழாவை முன்னிட்டு 125 கிலோமீட்டர் ஓடும் நதியின் அனைத்து படித்துறைகளிலும் சிறப்பு பூஜை நடந்தது. வட மாநிலங்களில் இருந்து வந்த ஏராளமான பண்டிதர்கள் துறவிகள் கலந்து கொண்டனர். பாபநாசத்தில் கவர்னர் பன்வாரிலால் புரோஹித் நதியில் நீராடி துறவிகள் மாநாட்டை தொடங்கினார். யானை குதிரைகளுடன் ஆன்மீக ஊர்வலம் நடந்தது. ஆந்திரா உள்ளிட்ட பிற மாநிலங்களில் மாநில அரசே புஷ்கரம் விழாவை நடத்துகிறது. திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்ட மக்கள் தொடர்ந்து பல மாதங்களாக கோரிக்கை வைத்தும் எடப்பாடி அரசு இந்த விழாவை கண்டுகொள்ளவே இல்லை. எனினும் தாமிரபரணியை தாயாக மதிக்கும் இரு மாவட்ட மக்களும் கைகோர்த்து கோலாகலமாக புஷ்கரம் நடத்துகின்றனர். வரும் 23 தேதி வரை விழா நடக்கிறது. பலாத்கார பாதிரியாருக்கு எதிராக போராட்டம் நடத்திய கன்னியாஸ்திரிகள் தேவாலய விடுதியிலிருந்து உடனே வெளியேற வேண்டும் என்று கத்தோலிக்க கூட்டமைப்பு எச்சரித்துள்ளது. கோட்டயம் மாவட்டம் குருவிலாங்காடு தேவாலய விடுதியில் பிஷப் பிரான்கோ முல்லக்கல் 2014 முதல் 2016 வரை 14 முறை என்னை பாலியல் பலாத்காரம் செய்தார் என அங்கு தங்கியிருந்த கன்னியாஸ்திரி புகார் அளித்தார். பலாத்கார பாதிரியாரை கைது செய்ய வேண்டும் என பல நாட்களாக கன்னியாஸ்திரிகள் போராட்டம் நடத்தினர். அதன் காரணமாக பிஷப் கைது செய்யப்பட்டார். இதனால் கன்னியாஸ்திரிகள் மீது பாதிரியார்கள் கோபத்தில் இருக்கிறார்கள். கன்னியாஸ்திரிகள் கத்தோலிக்க சர்ச்சுக்கு மக்கள் மத்தியில் அவப்பெயரை உண்டாக்கியதால் உடனடியாக அவர்கள் தேவாலய விடுதியிலிருந்து வெளியேற வேண்டும், தவறினால் சட்ட நடவடிக்கை எடுப்போம் என செங்கனச்சேரியில் செயல்படும் இந்திய கத்தோலிக்க கூட்டமைப்பு அறிவித்துள்ளது. சென்னைக்கு அருகில் உருவான தித்லி புயல் ஆந்திரா ஒடிசா இடையே கரையை கடந்தது. ஆந்திராவில் கலிங்கப்பட்டினம் அருகே 160 கிலோமீட்டர் வேகத்துடன் புயல் கரையை கடந்ததால் கடல் அலைகள் 150 அடி தூரத்திற்கு எழுந்தன. பலத்த காற்றால் மின்கம்பங்கள் அறுந்து விழுந்தன. தென்னை, மா, எலுமிச்சை மரங்கள் வேரோடு சாய்ந்தன. நிலைமை சீராகும் வரை மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தாழ்வான பகுதிகளில் வசித்த மக்கள் அங்கிருந்து மீட்கப்பட்டு அரசு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். மீட்பு மற்றும் புனரமைப்பு பணிகள் வேகமாக நடக்கிறது. பெண்களுக்கு எதிராக அதிக குற்றங்கள் நடைபெறுவதாக சொல்லப்படும் இந்தியாவில்தான் அதிகமான பெண் தெய்வங்கள் வணங்கப்படுகின்றன. அமைதியின் உருவான தேவியோ, கோபத்தின் உச்சமான காளியோ, அனைவரது கையிலும் ஆயுதம் இருப்பது ஏன் என்று இப்போதுதான் புரிகிறது. தவறு செய்தால் இந்த ஆயுதங்களை கொண்டு சுவாமி தண்டிக்கும் என்ற பயம்தான் பிரதானமான பொருள். நமது பரிணாம வளர்ச்சியில் இன்றைய பெண்களின் ஆயுதம் மீட்டு ஹேஷ்டாக். வெளியே சொன்னால் நமக்குதான் அசிங்கம் என்ற மாய போர்வையை கடாசிவிட்டு பதவியை அதிகாரத்தை பயன்படுத்தி பாலியல் தொல்லை கொடுத்த ஆண்களின் மறுமுகத்தை அம்பலப்படுத்த கிடைத்திருக்கும் டிஜிட்டல் சூளாயுதம் அது. யார் தொடங்குவது என்ற தயக்கம் முதல் பதிவை பார்த்ததும் மறைந்து நானும் நானும் என வரிசையில் வந்து கொட்டுகின்ற அம்பல பதிவுகள் மறைந்திருந்த மன வலியின் வடுக்கள். இத்தனை பேருக்கு பாலியல் தொந்தரவா என்று ஆச்சரியப்பட ஒன்றுமே இல்லை. இவ்வளவுதானா பட்டியல் என்பதே சரியான கேள்வி. உலகில் எத்தனை கோடி பெண்கள் உள்ளனர், அதில் சமூக வலைதளத்தை பயன்படுத்த எத்தனை பேருக்கு தெரியும், அதிலும் எத்தனை பேர் துணிச்சலுடன் கசப்பான அனுபவத்தை பகிர்வார்கள் என்று யோசிக்கும் போது இதுவரை நம் பார்வைக்கு வந்திருப்பது பனிமலையின் மேல்நுனி மட்டுமே என்பது புரியும். நன்றாக எழுதவும் பேசவும் தெரிந்த பெண்களின் குரல் மட்டுமே மீட்டு வழியாக கேட்டுள்ளது. வருவது பிரபலங்களின் கதை என்பதால் படிப்போருக்கு சுவாரஸ்யம் சேர்ப்பதால் பரவலாக பெரிதும் பேசப்படுகிறது. இடைவிடாமல் அழுத்தும் மன பாரத்தை இறக்கி வைக்க இப்படி ஒரு வழி இருப்பதே தெரியாத அப்பாவி பெண்களே இந்த நாட்டில் மிக அதிகம். இந்த இயலாமையே அவர்களை இறுதி வரை ஊமையாக வைத்துள்ளது. உண்மையில் இங்கு நானும் என்று கை உயர்த்த அத்தனை பெண்களின் அடி மனதிலும் காயங்கள் உள்ளன. நேரடியாகவோ மறைமுகமாகவோ ஒரு ஆணின் அத்துமீறலை எதிர்கொள்ளாத எந்த பெண்ணும் இருக்க முடியாது என்பதுதான் சத்தியமான உண்மை. மீட்டு குரல் இந்தியாவின் மூளை முடுக்கெல்லாம் ஒலிக்கும் போதுதான் இதுவரை வலித்த மன காயங்களுக்கு மருந்து கிடைக்கும். சமூகம் என்ன சொல்லும் என்று
எந்த பெண்ணும் யோசிக்கவோ பயப்படவோ அவசியமில்லை. ஏனென்றால் சமூகம் என்பதே பாதிக்கப்பட்ட பெண்களும் அதற்கு காரணமான ஆண்களும் நிறைந்ததுதான். சர்வதேச பெண் குழந்தைகள் தினம் வியாழனன்று கடைபிடிக்கப்பட்டது. இந்த தினத்தை முன்னிட்டு சென்னை அம்பத்தூரில் உள்ள காமராஜர் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மாணவிகள் 3000 பேர் சேர்ந்து அன்னை தெரேசா வடிவில் நின்று சாதனை படைத்தனர். இந்த நிகழ்ச்சியை இந்தியா வேர்ல்ட் ரெக்கார்ட் நிறுவனத்தின் இயக்குநர் டாக்டர் செந்தில் பார்வையிட்டு மாணவிகளின் சாதனையை இந்தியா வேர்ல்ட் ரெக்கார்ட் புத்தகத்தில் இடம்பெற செய்தார். சாதனைக்கான சான்றிதழும் வழங்கப்பட்டது. கங்கை நதியை தூய்மைப்படுத்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் 111 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்த சுற்றுச்சூழல் ஆர்வலர் ஜிடி அகர்வால் மாரடைப்பு ஏற்பட்டு மரணமடைந்தார். கான்பூர் ஐஐடியில் பேராசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர் குருதாஸ் அகர்வால். அவருக்கு வயது 86. ஏறத்தாழ 4 மாதமாக ரிஷிகேஷ் நகரில் உண்ணாவிரதம் இருந்த அகர்வால் காந்தி ஜெயந்தி நாளில் இருந்து தண்ணீர் குடிப்பதையும் நிறுத்திவிட்டார்.